வணக்கம் வாங்க அத்தாச்சி சமையலுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் சாதம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்திடலாம் இப்போ உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு கடுகு எண்ணெய் துருவிய கேரட் கருவேப்பில மல்லித்தலை எலுமிச்சம்பழம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு இப்போ பூண்டு ஒரு பதினஞ்சு பல் தோல் நீக்கி இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாலு குடமிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் அதோட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கடுகோடு சேர்ந்து பொறிஞ்சு நமக்கு பொன்னீரமாக வரட்டும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விடலாம் குடமிளகாயை காம்புக்கு இல்லாமல் தான் நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் அது காரம் கம்மியாக இருக்கும் அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இது மாதிரி சேர்த்து நம்ம எண்ணெயோட இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயோட பொறிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தா ஜீரகம் கருகின வாடை வரும் அது இல்லாமல் இருக்கிறது கடைசியாக ஜீரகம் சேர்க்கும் போது சீக்கிரமாக பொரிஞ்சிடும் அதனால் நம்ம கடைசியாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வர இப்போ பார்த்தீங்கன்னா நான் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம எடுத்து எல்லாத்தையும் நம்ம செவக்க நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இடித்த பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விடலாம் பூண்டில் தோலை நீக்கி எடுத்துக்கிறது எதுனாலன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது நீக்காமல் சாப்பிட்ருவாங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாயை நான் கீரி தான் போட்டிருக்கேன் பொடிசா அரிஞ்சு போடலை இப்போ கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஒத்தாப்பிலாம் எண்ணெயில் பொறிஞ்சி வரட்டும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அதிகமாக வெங்காயம் தேவையில்லை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஏன்னா குட பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம துருவுன முந்நூறு கிராம் கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கேரட் நான் முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் எதுனா சாதம் வந்து இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் அதனால் இந்த முந்நூறு கிராம் கேரட் கரெக்டாக இருக்கும் இதில் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விடலாம் ஒத்தாப்பில் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை அதனால் இதுலேயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தனியாக தெளித்து விடவோ இல்லை ஊற்றவோ வேண்டாம் இப்போ உப்பு சேர்த்ததுனால அதோடய ஈரத்தன்மையும் சீக்கிரத்தில் நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் ஒரு மல்லித்தலை சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நம்ம கலறி விட்டு நம்ம இப்போ ஆவிலேயே இதை நல்லபடியாக வேக வைக்கலாம் இப்போ மூடி வச்சு கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் வச்சோம்னா நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னி புழுங்கல் அரிசி தான் நான் வடித்து வச்சுருக்கேன் இது இரநூறு கிராம் அரிசியை நான் குக்கரில் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேரட் வெந்து வந்துருச்சு இதில் நம்ம ஒரு மூடி நல்லா சுவைக்காகவும் நல்ல மனத்துக்காகவும் நம்ம எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு மூடியும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் வேணான்னா இந்த அளவே வச்சுங்க இது எல்லாத்தையும் நல்லா எலுமிச்சம்பழம் ஜூஸ் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இது மாதிரி சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் பாசுமதி அரிசியில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் செஞ்சுங்க நான் சாதாரண பொன்னி புழுங்கல் அரிசியில தான் நான் வடிச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசி சாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி நமக்கு ஜூஸியாகவும் விதைச்சி போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் போது சாதம் நல்லா நமக்கு சாஃப்டாகவும் அதோட சமயம் நல்ல மனமாகவும் இருக்கும் அதில் ஒரு கை மறுபடியும் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு சத்தான ஆரோக்கியமான கேரட் சாதம் ரெடி என்னோடய எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ